ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து ஸ்ப்ரிங் போர்ட் அப்ளிகேஷன் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட வீடியோவில் நிறைய பேர் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸ்ப்ரிங் போர்ட் சம்மந்தமான வீடியோஸ் கொண்டு வர சொல்லி, அதான் நீ கொண்டு வந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட், நீங்கள் பிஃபோர் நீங்கள் ஸ்ப்ரிங் போர்ட் கற்றுக்கிறதுக்கு முன்னுக்கு நீங்கள் கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்ப்ரிங் போர்ட்டில் ஒரு விஷயம் இருக்குது, ஸ்ப்ரிங் ஆர்கிடெக்சர்னு ஒரு விஷயம் இருக்குது, அதாவது ஸ்ப்ரிங் லேயர் ஆர்கிடெக்சர்னு நம்ம சொல்லுவோம். இது சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஸ்ப்ரிங் போர்ட் அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட், இது வந்து சரியாக புரிஞ்சுக்கணும். அதாவது ஸ்ப்ரிங் போர்ட்டில் வந்து ஃப்ளோ எப்படி ஒர்க் பண்ணுன்றது வந்து உங்களுக்கு புரியணும். ஓகே, இப்போ நம்மட பாருங்க, ஃப்ரண்ட் எண்ட்னு ஒருத்தர் இருக்காரு நம்மட, ரைட். ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து தான் நமக்கு ரிக்வெஸ்ட் வரும், ரைட். இப்போ ஸ்ப்ரிங் பூட் என்னன்னா ஒரு பேக் ஹேண்ட் அப்ளிகேஷன், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸ்ப்ரிங் பூட் வந்து ஒரு பேக் ஹேண்ட் அப்ளிகேஷன், ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஆங்கியூலரா இருக்கலாம், ரியாக்டா இருக்கலாம். இப்போ இது ரெண்டு ரெண்டு பேஸ் பண்ணி தான் நமக்கு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்து எழுதுவாங்க. இப்போ ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து நம்ம வந்து ஒரு ஃபார்மை வந்து நீங்க ஃபில் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து நீங்கள் ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குன்னு வைங்களே, அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் வந்து எப்படி வரும்னா, இந்த டிடிஓன்னு ஒன்று இருக்குது, ரைட். இந்த டிடிஓ வழியால் தான் நமக்கு ரெக்கார்ட் வரும், நமக்கு கண்ட்ரோலருக்கு வரும். ரைட், உங்களுக்கு தெரியுமா இருக்குது மாடல் வியூ ஆர்கிடெக்சர்னு ஒன்று விஷயம் உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. மாடல் வியூ ஆர்கிடெக்சர்னா மாடல் வியூ கண்ட்ரோலர், இது ஊடாக தான் நம்ம ப்ரோக்ராமிங் வந்து ஒர்க் பண்ணும். ரைட், இப்போ ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணுறது வந்து எம்விசி ஆர்கிடெக்சர் மூலியமாக. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்னது, நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பாஸ் பண்ணுற ரெக்கார்ட் வந்து நமக்கு டிடிஓ வழியால் கண்ட்ரோலருக்கு வருவார். கண்ட்ரோலர் வந்து எங்கே பாஸ் பண்ணுவார்னா சர்வீஸ்க்கு பாஸ் பண்ணுவார். இப்போ சர்வீஸில் ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று சர்வீஸ்னு சொல்லி ஒன்று போடுவோம், அதாவது அதில் இன்டர்ஃபேஸ் சர்வீஸ் வந்து இன்டர்ஃபேஸில் தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம், அடுத்த சர்வீஸ் ஐஎம்பி. ரைட், இந்த இன்டர்ஃபேஸில் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும்தான் இருக்குது, இதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ரைட், இப்போ இதை கம்ப்ளீட்டாக விளங்கப்படுத்திட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸில் உங்களுக்கு காட்டுறேன் அதை ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றது நம்மளோட இன்டெல்ஜி ஐடியாவில். அதுக்கப்புறம் உங்களுக்கு விளங்கிக்கிறோம் தெளிவாக உங்களுக்கு. ரைட், இப்போ நமக்கு என்ன அங்கே பண்ண, கண்ட்ரோலருந்து என்னங்க எங்கே பாஸ் பண்ணுவார், சர்வீஸ்க்கு பாஸ் பண்ணுவார். சர்வீஸ் என்ன செய்வார்னா அந்த ரெக்கார்டை எடுத்துகிட்டு ரெப்போசிட்ரிக்கு பாஸ் பண்ணுவார். ரைட், ரெப்போசிட்ரியில் தான் நம்ம குவாரிஸ் எல்லாம் எழுதுறோம். நம்ம வந்து டேட்டா பேஸ் குவாரிஸ் எழுதுவோம், இன்சர்ட் குவாரி, அப்டேட் குவாரி, டெலீட் குவாரி, இந்த மாதிரி குவாரிஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து எழுதுறது வந்து ரெப்போசிட்ரியில் தான் எழுதுறதுங்க. ரைட், இப்போ வந்து ஸ்ப்ரிங் போர்ட்டில் வந்து ஈஸியாக வந்து ரெப்போசிட்ரியில் வச்சிருக்காங்க. அது ஃப்ரீ டிஃபைனாக சில சில குவாரிஸ் அவங்க எழுதியே வச்சிருக்காங்க, நம்ம எழுதலாம் தேவையில்லை ரெக்கார்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்கெல்லாம். ரைட், கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம செய்கிற நேரம் மட்டும் தான் எழுதணும், மற்றபடி அவங்க ஃப்ரீ டிஃபைனாக எழுதி வச்சிருக்காங்க, நம்ம ஈஸியாக கால் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் இருக்குது இதில். ரைட், இப்போ அதுக்கு அனுப்பி ரெப்போசிட்ரி என்ன செய்யணும்னா, நமக்கு வந்து டேட்டாவை எங்கே அனுப்புவோம், டேட்டா சோர்ஸ்னால் நம்மகிட்ட டேட்டா பேஸ். நீங்கள் என்ன டேட்டா பேஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஸ்ப்ரிங் பூட்டோட MySQL யூஸ் பண்ணுவாங்க சிலவங்க, PostgreSQL யூஸ் பண்ணுவாங்க, MongoDB யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் எந்த டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டேட்டா பேஸில் போய்ட்டு அந்த ரெக்கார்டை வந்து ஆட் பண்ணும். அது சும்மா அதை ஆட் பண்ணலாம், அதுக்கு அதுக்கு ஒரு விஷயம் இருக்காரு, என்டிட்டின்னு ஒருத்தர் நடுவில் ஒரு லேயர் மாதிரி ஒருத்தர் இருக்கார், இந்த என்டிட்டி த்ரூ தான் போகும். அதாவது நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் நீங்கள் என்னென்ன இப்போ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படி நீங்கள் கொடுக்குற அப்படியே நீங்கள் என்டிட்டிஸ்லேயும் செட் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ என்டிட்டி த்ரூ தான் உங்களுக்கு டேட்டாஸ் வந்து ஆட் பண்ணும் இதில். ஓகே, அதே மாதிரி தான் ஒரு ரெக்கார்டை வந்து நீங்கள் ஒரு டேபிள், ஒரு டேபிள் ஒன்று பூட்ஸ்ட்ராப்பில் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அது உங்களுக்கு டேபிள் வந்து நீங்கள் ஃபார்ம் வந்து லோட் பண்ணுற நேரம் உங்களோட எல்லா ரெக்கார்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுற நேரமோ அப்படி தான் ஃபார்மை லோட் பண்ணுறேன், அப்படியே டீடியோ வழியாக கண்ட்ரோலுக்கு வரும், சர்வீஸ் ரிப்போசிட்ரி அப்படியே டேட்டாவை எடுக்கும், எடுத்து உங்களுக்கு எங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டு கொடுக்கும். இந்த மாதிரி ப்ராசஸ் இங்கே டேட்டா ஃபஸ்ட் வந்து நீங்கள் கேட்குற ரிக்வஸ்ட்டை வந்து ஃபஸ்ட் இங்கே கண்ட்ரோலில் த்ரூ இப்படி வருது, எரோக்கியால் வருது, அப்புறம் நீங்கள் டேட்டாவை எடுத்துட்டு எரோக்கி வழியால் போகுது பாருங்கள், கண்ட்ரோல் வழியால் போயிட்டு ஃப்ரண்ட் எண்டில் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுது. இந்த கான்செப்ட் சரியாக நீங்கள் ஸ்ப்ரிங் பூட் ஆர்கிடெக்சர் உங்களுக்கு விளங்கிச்சுன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து சிம்பிளாக நீங்கள் முடிச்சுட்டு போகலாம். எப்படி வருது, ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து டிடிஓ வழியால் கண்ட்ரோலருக்கு வருது ரெக்கார்ட், நீங்கள் உங்களோட ரிக்வெஸ்ட் ரெக்கார்டர் ரிக்வெஸ்ட், நீங்கள் ஒரு ஃபார்மில் வந்து ரெக்கார்ட் நீங்கள் ஆட் பண்ணுற நேரம் நீங்கள் ஒரு ரிக்வெஸ்ட் தான் அனுப்புறீங்க, சப்மிட் ஃபார்மில் கிளிக் பண்ணாலும் ரிக்வெஸ்ட், அந்த ரிக்வெஸ்ட் எங்கே வருது, டிடிஓ த்ரூ வருது, எங்கே கண்ட்ரோலருக்கு, கண்ட்ரோலர் த்ரூ சர்வீஸ், சர்வீஸ் த்ரூ ரிப்போசிட்ரி, அப்புறம் டேட்டா சோர்ஸ். ரைட், இது நான் உங்களுக்கு கோட் வழியில் காட்டினோம்னா. ரைட், இதில் தான் இந்த ஸ்ப்ரிங் போர்ட் லே ஆர்கிடெக்சர் நம்ம பேஸ் பண்ணி செஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு டயக்ராமை காட்டின மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் ஆர்கிடெக்சர் போட்டிருக்கேன். இந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்னு நான் செஞ்சு காட்டினேன். ரைட், இப்போ நான் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒன்று விளங்கிக்கிறீங்க எப்படி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி. இந்த பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து என்டிட்டின்ற ஃபோல்டரில் என்டிட்டின்றதை நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. ரைட், என்டிட்டியில் என்னென்ன இருக்குன்னா நமக்கான டேபிள். ரைட், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுற நேரம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து MySQLனா MySQLட கான்ஃபிகரேஷனை கொடுத்துட்டு டேட்டாபேஸ்ட பேரை கொடுத்து இதில் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணணும். டேட்டாபேஸ்க்கு அப்புறம் என்ன செய்யணும், நம்ம டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணணும். அப்படிதான் நார்மலாக நம்ம செஞ்சுட்டு போவோம் ப்ராஜெக்ட் வந்து நார்மல் கோர் ஜாவாவில். அதே மாதிரி தான் இங்கேயும் டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறோம். அடுத்தது ரெண்டாவது விஷயம் என்டிட்டி. என்டிட்டியில் என்ன செய்ய போகிறோம்னா டேபிளை க்ரியேட் பண்ண போகிறோம். பட் டேட்டாபேஸும் டேபிளும் இல்லைனா எப்படி நம்ம டேட்டாவை ஆட் பண்ணுறது ரெக்கார்டுக்கு, ஆட் பண்ணலாம் இல்லை. அப்போ ரெண்டாவது என்டிட்டியில் வந்து டேபிளை க்ரியேட் பண்ணோம். இப்போ டேபிளை க்ரியேட் பண்ணுறதுனால நமக்கு அனோட்டேஷன் பேஸ்டு தான் வேலை செய்யணும். என்டிட்டின்னு போட்டுருங்க டேபிள் பேர். உங்களை என்னென்ன கொலம்ஸ் நீங்கள் டேட்டா பேஸ் டேபிளில் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அந்த டேபிளோட கொலமெல்லாம் இங்கே நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க. ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், அட்ரஸ், மொபைல் அண்ட் ஆக்டிவ் ஸ்டேட் வச்சுருக்கேன். ஓகே, இந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க. ரைட், இப்போ ஸ்டூடெண்ட் டேபிளையும் டேட்டா பேஸும் க்ரியேட் பண்ணிட்டீங்க, டேபிளையும் க்ரியேட் பண்ணிட்டீங்க. டேட்டா பேஸ் எந்த த்ரூவில் கன்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கீங்க, அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில். நீங்கள் டேபிள் வந்து எதில் செஞ்சுருக்கீங்க, என்டிடிஸ்ன்ற பேக்கேஜில் செஞ்சுருக்கீங்க. அடுத்தது நமக்கு டேட்டா வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வேணும்னு ஒருத்தர் வந்து, அதாவது சரியாக ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் இன்ட்ரஸ்டியர் லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்கு வந்து இன்னொரு விஷயம் இருக்குது, டிடிஓன்னு ஒரு விஷயம். இவர்கள் வந்து நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு, வியூ பண்ணுறதுக்கான வந்து தனித்தனி டிடிஓ நம்ம செஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ன்ற டேபிளுக்கு வந்து பாருங்கள், நம்ம ஸ்டூடெண்ட் டிடிஓவில் வந்து இது வந்து ஸ்டூடெண்ட் அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வரும். நம்மளுக்கு வந்து வியூ பண்ணுற நேரம், சேவ் பண்ணுற நேரம் நமக்கு ஐடி தேவை. ஏன்னா ஐடி வந்து நமக்கு கொடுத்தா கொடுக்கலாம். இப்போ ஏன்னா இதுக்கு நமக்கு வந்து ஐடி வந்து நமக்கு வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கனால ஐடி தேவை இல்லைன்னு கொடுக்குறேன்னா கொடுக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து என்னது, அப்டேட் பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரி நம்ம கொடுத்துருவோம். இந்த மாதிரி என்னென்ன உங்களுக்கு ஃபீல்ஸ் வேணுமோ அந்த ஃபீல்ஸ் வந்து நம்ம டிடிஓ வழியால் போகும்போது நீங்கள் டைப் பண்ணுற, நீங்கள் என்னென்ன டைப் பண்ணி ஸ்டூடெண்ட் நேம், அட்ரஸ், மொபைல் அண்ட் ஆக்டிவிட்டி, இது ஃபவுண்டனில் டைப் பண்ணுற நேரம் இது வந்து எங்கே போகாதுன்னா கண்ட்ரோலருக்கு போவார். கண்ட்ரோலரில் பாருங்கள், ஒருத்தர் இருக்கார் சேவில் வந்து சேவ்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதுதான் உங்களுக்கு ஏபிஐ ரிக்வெஸ்ட் வருது. இதில் வந்து உங்களுக்கு எங்கே பாஸ் பண்ணுவார், இங்கே பாருங்கள் சர்வீஸ்க்கு பாஸ் பண்ணுறார். அங்கே வர்ற ரெக்கார்ட்ஸ், இங்கே ஃப்ரண்ட் எண்டில் வர ரெக்கார்ட்ஸ் வந்து சர்வீஸ்க்கு பாஸ் பண்ணுறாரு. அப்போ சர்வீஸ் என்ன செய்வார்னா இந்த இருக்க சர்வீஸ்க்கு போகிறார். சர்வீஸில் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும், ஜஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும்தான் இவருக்கு இருக்குது. என்கிட்ட இருக்கிறது இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும்தான். இதை ஒர்க் பண்ணுறாரு யாருன்னா அவர் தான் ஐஎம்பிஎல்லுக்கு போகணும். அப்போ ஐஎம்பிஎல்ல வந்து நான் வந்து என்னது இம்ப்ளிமெண்ட்ஸ்ன்ற கீவேர்டில் வந்து அந்த சர்வீஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு இது வந்து எனக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஓகேயா, அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுற நேரம் எந்த த்ரூ ஆட் பண்ண போகிறோம், நம்ம டிரெக்டாக டேட்டா பேஸில் ஆட் பண்ண முடியாது ரெக்கார்டை, நம்ம ஆட் பண்ணுற நேரம் எது த்ரூ ஆட் பண்ண போகிறோம், என்டிடி த்ரூ தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டூடெண்ட் வந்து என்டிடி இதாக இருக்குது. ரைட், எதில் ஆட் பண்ண போகிறோம், ரிப்போவுக்கில் வந்து நம்ம ரெக்கார்டை பாஸ் பண்ண போகிறோம். இந்த இருக்குது ரிப்போ, ஸ்டூடெண்ட் ரிப்போன்னு சொல்லி இந்த ஓட்டோவையார் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதெல்லாம் டீட்டெயிலிங்காக பார்ப்போம். இப்போ நான் வந்து ஜஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃப்ளோ வேலை செய்யுதுன்னு சொல்லி. டிடிஏலேருந்து கண்ட்ரோலருக்கு வருது, கண்ட்ரோலருந்து எங்கே போகுது, சர்வீஸ்க்கு போகுது. சர்வீஸ் ஸ்டூடெண்ட் சர்வீஸ்க்கு போகுது, சர்வீஸ்லேருந்து ஐஎம்பிஎல் போகுது, அதுலேருந்து ரிப்போசிட்ரிக்கு கொடுத்து ரிப்போசிட்ரிலேருந்து எப்படி ரெக்கார்ட் ஆட் பண்ண போகுது, இந்த இருக்குது ரிப்போசிட்ரி கிளிக் பண்ண. இந்த ஜஸ்ட் ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இது, இதில் எல்லாம் இருக்குங்க. இதில் இந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா இந்த நீங்கள் ஒன்றும் எழுத தேவையில்ல. இதில் நீங்கள் வந்து இந்த இதை சும்மா கண்ட்ரோல் அடிச்சு கிளிக் பண்ண இந்த பாருங்கள் சேவ் சேவ் அவ்வளோ எல்லா மெத்தட்ஸும் இதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் ஒன்றுமே எழுத தேவையில்ல கோட்ஸ், அதாவது ஜாயின் கொரிஸ் எழுதுறேன் மட்டும் நீங்கள் எழுதலாம், மற்றபடி எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் ஒன்றுமே தேவை எழுத தேவையில்ல, இதில் ரெக்கார்ட்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஓகே ரைட், இவ்வளோ தாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ராசஸ் வேலை செய்யுது. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் நம்பர் எப்படி ஸ்டூடெண்ட் ஆர்கிடெக்சர் ஒர்க், ஃப்ரண்ட் ஹேண்டில் அந்த கண்ட்ரோலர், கண்ட்ரோலர் சர்வீசஸ், ரெப்போசிட்ரி, டேட்டா சோர்ஸ், அதே தான் எனக்கு கொடுத்துருக்கேன். இப்போ டிடிஓலையால் ரெக்கார்ட் வருது எங்கள் கண்ட்ரோலர், கண்ட்ரோலருக்கு கண்ட்ரோலர், அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரண்ட் ஹேண்டில் வர ரெக்கார்ட் இது இது வரையும் வரும், டிடிஓவில் வரும், கண்ட்ரோலருக்கு பாஸ் பண்ணி கண்ட்ரோலர் சர்வீஸுக்கு பாஸ் பண்ணி சர்வீஸ் வந்து எங்கள் ரெப்போசிட்ரிக்கு பாஸ் பண்ணோம். எது ஊடாக, என்டிடி ஊடாக, அவ்வளோதான். ஜஸ்ட் இதை நீங்கள் விளங்கிக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை ஏதாவது சந்தேகம் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.